இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது என்னென்னா யார் பயப்படுறாளோ, அதாவது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி வந்து ராஜாட்ட சொல்கிறார். அப்படியா, சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு நபர்களை கூட்டிகிட்டு வா, அவங்களுக்கு எப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நபர்களை கூட்டி வர்றாங்க. அப்படி கூட்டி வந்துட்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாதவோ, ஒருத்தர் வந்து கொஞ்சம் திடகாத்திரமானவர். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த கைகள், இந்த கையில் வந்து பார்த்துட்டேன்னா லேசாக ஒரு கீறு, இந்த கீறி இந்த ரத்தம் வந்துட்டுருக்கு, கீரை வந்து சொட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தை வைக்கிறாங்க. டப்பு டப்புன்னு சொட்டுறது, டப்பு டப்புன்னு சொட்டும் போது இந்த உடம்பு சரியில்லாத எப்போவுமே தைரியமானவர், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கக்கூடியவர், நல்ல உடம்பு இருக்கிறவருக்கு லேசாக இப்படி கீரில் கீர்ன மாதிரி இப்படி ஆக்ஷன் மட்டும் பண்ணி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு சைடில் ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அவர் வந்து உடம்பு நன்னாக இருக்கிறவர், பயந்தவர். அவர் ஐயோ என்னை கொள்றாளே, என்னை கொள்றாளே, என்னை கொள்றாளேன்னு சொல்லிட்டு பயந்துலேயே இருந்துட்டுருக்கார். என்ன போதோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்தத்துடைய சவுண்டு கேட்குறவன், அந்த சுற்றருடைய சவுண்டு கேட்க கேட்க இன்னும் இவருக்கு பயம் ஜாஸ்தியாகுது. உடம்பு சரியில்லாதவர் தான், ஆனால் தைரியமாக இருக்கார். அவர் என்ன ஆனாலும் ஆயிட்டு போகிறதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்போது கொஞ்ச நேரம் ஆகிறது, இந்த உடம்பு சரியில்லாதவர் அப்படியே இருந்துட்டுருக்கார். உடம்பு நன்னாக இருக்கிறவர் பார்த்துட்டேன்னா டக்குன்னு அவருக்கு பயம் வந்து அவர் இறந்த மாதிரி அவருக்கு ஒரு தோணல். அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஐயோ அப்படின்னு வேர்த்துக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருக்கார். திருப்பி அவரை தண்ணி தெளித்து கண்ணை மூடி திறக்கிறார். என்னாச்சு என்னாச்சு, நான் இருக்கணும் உயிரோடு அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போ தான் சொல்லியிருக்காங்க, உனக்கு கையை அறுக்கவே கிடையாதுன்னு கண்ணை திறந்து விட்டுருக்கேன், கையை அறுக்கவே கிடையாது, பாரு லேசாக இப்படி கையை வச்சு இப்படி பண்ணினோம், தண்ணி தான் அங்கே சொட்டின்னு இருக்கு, நீ ரத்தம் நினைக்காதேன்னா. அப்போ இந்த கண் பயமே இல்லாதவர் கண்ணை திறந்து விட்டுருக்க, ஓ இதாக கிழிச்சிருக்கா, இந்த மருந்து போடுங்க அப்படின்னு சொன்னாரான். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பயம் என்பது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் பொழுது, எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது பயம் ஜாஸ்தி வந்துடுது. முதல்ல பயம் போகணும், தைரியம் வரணும். இப்படி தைரியம் வரணும்னா இறைவன்கிட்ட வேண்டிக்கணும். அந்த இறைவனை வேண்ட வேண்ட அந்த தைரியம் என்பது கூடி வரும். நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்களில் நம்ம பயந்தான் காட்டி தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்கும். பயப்படாமல் இருக்க எல்லா விஷயங்களும் வெற்றி ஆகும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.